சாய் பாபா பத்தி சாய் பாபா கலை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அட சுமார் தம்பி, வியாழக்கிழமைனா நான் தவறாம கோயிலுக்கு போவேன், சாய் பாபா பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாள நீங்க. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு சாய் பாபா கலை பத்தி பல விஷயங்கள் தெரியவே தெரியாதுன்னு. பெட் வச்சுக்கலாமா? சரி, இதான் டீல். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சாய்பாபா பற்றி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப்பும் ஒரு மினிமம் ஒரு 4 பேர்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கணும். அப்படி ஒருவேளை நான் தோற்று நீங்கள் ஜெயிச்சிட்டா, அதாவது இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் சாய்பாபா பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய் உங்கள் வெற்றியை கொண்டாடுற அளவில் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் டவுன் ஒரு டிஸ்லைக் ஒன்று கொடுக்கலாம். டீலா? சரி, இப்போது இந்த வீடியோ மூலமா நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேனா அப்படின்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக பாருங்கள். வணக்கம் டமாரம் சேனல் வியூவர்ஸ். சாய்பாபாக்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னது சாய்பாபா கல், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு சாய்பாபா தெரியும், மூணாவதாக ஒரு சாய்பாபா இருக்கிறார் சொல்லி ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கிறார். அந்த சுவாரஸ்யமான ஆச்சரியம் மிக்க உள்ள ஒரு தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். சிறடி சாய்பாபா 16 வயசுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நெசவு தொழில் செஞ்சு அவருடைய வாழ்க்கையை கடத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஜான்சி ராணியுடைய படையில் 1857 வருஷம் வெள்ளக்காரர்களை எதிர்த்து நடந்த போர்ல ஜான்சி ராணிக்கு ஆதரவா ஒரு சிப்பாயா அந்த போர்ல கலந்திருக்கிறார் ஷிரடி சாய்பாபா. சாய்பாபா ஒரு போர் வீரர் அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குல்ல, உண்மைதான். மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஷிரடியில இருக்கிற கோயில் சாய்பாபாவுடைய முதல் கோயில் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோயில் தான் சாய்பாபாக்காக கட்டப்பட்ட முதல் கோயில். 1916 வருஷம் சாய்பாபாவுடைய பக்தர் கேசவ் ஆர் பிரதான் மூலியமாக கட்டப்பட்டது தான் இந்த கோயில். இந்த கோயிலில் இருக்கிற சாய்பாபா சிலை சாய்பாபாவாலேயே கொடுக்கப்பட்டதான், அதாவது இந்த கேசவ பிரதானுக்கு. ஏன் அப்படின்னா, ரொம்ப தூரம் வந்து பயணித்து சாய்பாபா வருஷத்தில் பலமுறை வந்து பார்க்குறதால இதுக்கு மேலே நீ இவ்வளோ தூரம் வர தேவையில்லை, இந்தா இந்த சிலையை வச்சுக்கோ, இந்த சிலையை வச்சு நீ அங்கேயே வழிபாடு, நான் வந்து உனக்கு அங்கேயே காட்சி தருவேன் அப்படின்ற மாதிரி சாய்பாபாவை அவர் தன்னுடைய சிலையை அவரை கொடுத்ததா. அப்புறம் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் வச்சு அவர் வழிபட்டதாக நம்பப்படுது. தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் போலவே அந்த காலகட்டத்தில் சாய்பாபாக்கும் இந்த நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், நீ வந்து வேல் ஜாதி நான் கீழ்ஜாதி, நீ வந்து இந்து நான் முஸ்லீம் அப்படின்ற வேறுபாடுகள் அவருக்கு அறவே பிடிக்கல. கிட்டத்தட்ட அந்த வேறுபாடுகளை எதிர்த்தும் அவர் நிறைய முறை குரல் கொடுத்துருக்கிறாரு. சூப்பரில் ஷிரடி சாய்பாபா கோயிலில் இருக்கிற சாய்பாபாவுடைய சிலை இட்டாலியன் மார்பிள் பயன்படுத்தி செஞ்சது. என்னதான் சாய்பாபா ஷிரடியில் பல ஆண்டு காலமாக இருந்தாலும் மும்பை வரைக்கும் அவர் புகழ் பரவனது என்னமோ அவருடைய இறப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 8 வருஷம்தான், அதாவது 1910 தான். ஏன்னா அவர் 1918 இருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த 8 வருஷம்தான் சாய்பாபாவுடைய புகழ் வந்து வெளி மாநிலங்களுக்கு வந்து பரவ தொடங்குது. ஷிரடி சாய்பாபா அவருடைய போதனைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு போதனையாக, இந்த பொருட்கள் மேலே, இந்த இடங்கள் மேலே, உயிரற்ற பொருட்கள் மேலே நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடு வைக்காதீங்க, அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த பாயிண்ட்டை ஞாபகத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த சாய்பாபாக்கும் இதுக்கும் நிறைய டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குது, அது என்னன்றதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அடுத்து இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கும் முன்னாடி இருந்த சாய்பாபா ஷிரடி சாய்பாபா அதுக்கப்புறம் வந்து சாய்பாபாக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஷிரடி சாய்பாபா எப்பயுமே வந்து இஸ்லாமியத்தையும் இந்துசத்தையும் ரொம்பவே அப்படியே கரெக்டாக ஒரு பாதி சரிபாதி அளவில் வந்து போதிச்சுட்டு இருந்தார். எந்த மதத்தையும் குறிப்பிட்டு அவர் வந்து இது இதை ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், இது பெருசு அது சின்னது அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஷிரடி சாய்பாபாவுடைய இறப்புக்கு கரெக்டாக 8 வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து ஆந்திர பிரதேசில் வந்து பிறக்கிறார் அப்படின்னும், வருங்காலங்களில் வந்து இவர் தான் சாய்பாபாவுடைய மறுஜென்மம் அப்படின்னு வந்து பெரும்பாலான மக்களால் வந்து நம்பப்பட்டது. அவர் தான் இன்றைக்கி இருக்கிற சத்ய சாய்பாபா. நான் இப்போ சொன்னேன்ல, இஸ்லாமியத்தையும் இந்துசத்தையும் ஷிரடி சாய்பாபா வந்து எப்பயுமே போதிச்சுட்டு இருந்தார், ரெண்டுத்தையும் சரிசமமாக அப்படின்ட்டுன்னு. பெரும்பாலானவர்கள், அதாவது புட்டபத்தியில் இருக்கிற சாய்பாபா சத்ய சாய்பாபா வந்து இந்து விஷயத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தார், பெரிய வந்து இஸ்லாமியத்தில் ஒன்றும் பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்றது மக்களால் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு பெரிய வேற்றுமை வந்து ஷிரடி சாய்பாபாக்கும் சத்ய சாய்பாபாவுக்கும் இருக்குது. சத்ய சாய்பாபா என்ன பண்ணார், இந்த விஐபிஸ் வந்து அவரை பார்க்க வரும்போது அப்படிலாம் பண்ணி வந்து ஒரு தங்க மோதிரமோ ஒரு தங்க செயினோ சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான வாட்ச் கம்பெனிஸ், அதாவது ஒமேகா வாட்சோ இல்லை பெரிய காஸ்ட்லி வாட்ச், அதை மேட் இன் சுவிட்சர்லாண்ட் வாட்ச் இருக்கு இல்லையா, வாட்சிலே தலை சிறந்த வாட்ச், அந்த மாதிரி பிராண்டுகள்லாம் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய அந்த மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு இல்லையா, மிராக்கிள்ஸ் அது என்னென்ன சொல்லலாம், அந்த மாதிரி பவரில் வந்து மக்களுக்கு வந்து
அதாவது விஐபிஸுக்கு வந்து கொடுத்துட்ருந்தார். ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப முணுக்கு பெண் முரணாக இருக்குது. ஏன் அப்படின்னா பழைய சாய்பாபா பொருட்கள் மேலே ஈடுபாடு கொள்ளாதீங்க அப்படின்னார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஏதோ பொருட்கள் கொடுத்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இந்த சாய்பாபா இந்த மாதிரியான விலை உயர்ந்த வைரங்கள், நகைகள், இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து வாட்சஸ்ஸு இதெல்லாம் வந்து பரிசாக வந்து கொடுக்கும்போது அப்போது இது வந்து இந்த பொருட்களுக்கு மேலே நம்ம வந்து இணைச்சிக்கலாமோ, நம்மளோட ஈடுபாடுகளை வந்து நிறைய வச்சுக்கலாமோ அப்படின்றத இவர் ஊக்குவிச்சாரோ அப்படின்னு தோணுது சத்ய சாய்பாபா. இந்த சத்ய சாய்பாபா அவருடைய பங்குக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அதாவது ஹாஸ்பிட்டல் கட்டினது, இந்த டேம் கட்டினது அப்படி சொல்லி நிறைய வந்து கவர்மெண்ட் கூட இணைஞ்சோ இல்லை கவர்மெண்ட்டுக்கும் மேலே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதே சமயம் இவரை சுற்றியும் பல சர்ச்சைகள் வந்து பல காலமாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. இந்த சத்ய சாய்பாபாவுடைய சர்ச்சைகளை பற்றி பேசணும்னா வந்து அவ்வளோ இருக்கு, சொல்ல முடியாது இந்த வீடியோ அது பார்த்தாது. ரொம்ப ஹைலைட்டான சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு காலகட்டத்தில் அதாவது 1950 ரொம்ப ஃபேமஸாக இருந்த இந்தியாவிலையும் வெளிநாடுலையும் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு இந்திய மேஜிஷியன் வந்து பிசி சர்க்கார் அவருடைய பேர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் சாய்பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ இவர் மேஜிஷியன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நீங்களாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரை வந்து வரவிடாமல் செஞ்சுருக்காங்க, சாய்பாபாவை பார்க்க விடாமல். அவரும் பல முயற்சிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு ஒரு பொய் பேரில் இவர் சாய்பாபாவை போய் பார்க்குறதுக்கு போயிருக்காரு. அங்கே போய் சாய்பாபாவும் பார்த்துருக்காரு. சாய்பாபா என்ன பண்ணியிருக்காரு, வழக்கம் போல் அவர் இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி மேஜிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவர் பாலில் செஞ்ச ஒரு ஸ்வீட் இவர் கொடுத்துருக்கிறாரு, அதாவது பிசி சர்க்காருக்கு. ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காரு, பிசி சர்க்காரும் ஒரு மேஜிஷியன் தானே, ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்காரு, அப்படிலாம் பண்ணிவிட்டு சாய்பாபாவுக்கு ரசகுல்லா கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்து கோவப்பட்ட சாய்பாபா, இவனை யார் உள்ளே விட்டது, யார் இவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்திருக்கிறாரு. அப்புறம் இவங்களுடைய பாடி கார்ட்ஸ் அந்த கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிசி சர்க்கார் அந்த மேஜிஷியனை வந்து அந்த கூட்டத்திலிருந்து தூக்கி வெளியில் கடாசியிருக்கிறாங்க. இதை ஒரே ஒரு முறை வந்து பத்திரிகையில் வந்து இந்த அனுபவத்தை வந்து பிசி சர்க்கார் பகிர்ந்திருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணக்கட்டத்துக்காக அவர் அதை பற்றி எந்த காலகட்டத்திலையும் பேசவே இல்லை. 1976 குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தான் வந்து சத்ய சாய்பாபா, புட்டபத்தியில் இருக்கிற சாய்பாபா வந்து கொஞ்சம் அப்படியே படிப்படியாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. படிப்படியான்னு சொல்ல முடியாது, ராக்கெட் வேகத்தில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த வாயிலிருந்து கக்கி முக்கி அந்த லிங்கத்தை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த அப்படி எப்படி செஞ்சு எல்லாருக்கும் வந்து விபதி கொடுக்கறது, அப்படி எப்படி செஞ்சு பொருட்கள் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பல மேஜிக்ஸ் இதெல்லாத்தையும் வந்து அவர் பொதுமக்களுக்கு நடுவில் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப காலமாக கவனிச்சுக்கிட்டு இருந்த ஹொசூர் நரசிம்மன் அப்படின்றவர் ஒரு ஃபிசிசிஸ்ட், ஒரு இயற்பியலாளர், இவர் ஒரு பகுத்தறிவாளரும் கூட. இவர் வந்து பெங்களூர் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார். இவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு ரொம்ப பகிரங்கமாக சத்ய சாய்பாபாவுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி மேஜிக்லாம் வந்து உண்மையாலுமே நிகழ்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து எங்களுடைய ஒரு லேபில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு காமிங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நம்புறது கஷ்டமாக இருக்குது, இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் மேஜிக் மாதிரியெல்லாம் இருக்குது, அதனால் வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இதை செஞ்சு காமிக்க முடியுமா, உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஓப்பன் சேலஞ்ச் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து சாய்பாபாவால் வந்து தட்டி கழிக்கப்பட்டிருக்கு. அறிவியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் ஆன்மீகம், ஆன்மீகத்தில் இந்த கேள்வியெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது, அது வருதுன்னா வருது போகுதுன்னா போகுது, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படி இப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் ஒசூர் நரசிம்மன் தலைமையில் இயங்கின ஒரு குழு வந்து பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மூலியமாக வந்து அந்த குழு வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னு வந்து நிறைய பேரால் வந்து நம்பப்படுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாய்பாபா போய் அந்த ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் இவருடைய அந்த மேஜிக்கல் பவர்லாம் வந்து கொஞ்சம் செஞ்சு காமிச்சிருந்துருக்கலாம். அது உலகத்துக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து இன்னும் வந்து மெருகேற்றிருக்குமே தவிர அதை எந்த விதத்துலையும் அது வந்து குறைச்சி காட்டியிருக்காது. இந்துக்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு புக்கு வந்து ராமாயணம். அந்த ராமாயணத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய சீதையே வந்து ராமர் சந்தேகப்பட்டார் அப்படின்னு அந்த சந்தேகத்தை தீர்க்கணும், அதில் நீ வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு நெருப்பில் குதி அப்படின்ட்டுன்னு. அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சீதாவும் அந்த நெருப்பில் குதித்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான புக்கு அந்த மாதிரியான கதைகளை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சத்ய சாய்பாபா, அதாவது புட்டபத்தி சாய்பாபா வந்து ஆஃப்டர் ஆல் இந்த ஒசூர் நரசிம்ம அந்த பகுத்தறிவாளருடைய சேலஞ்சுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் போயிட்டு இதை செஞ்சு காமிச்சிருந்தாருன்னா இது இதெல்லாம் உண்மை அப்படின்னு இப்போ பல இடங்களில் இவர் பேர் வேறு பல மடங்கு எக்ஸ்ட்ரா பேர்ஸ் ஆகிருக்கும். ஆனால் மூலிகை பெட்ரோல் ராமர் பிள்ளை மாதிரி ஆகிடுவோமா அப்படின்னு இவர் பயந்துட்டாரா என்னவோ தெரியல. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த சின்ன இன்சிடெண்ட்டை நினச்சி வந்து வெக்கப்படுறதா, வேதனைப்படுறதா, இல்லை சந்தோஷப்படுறதானே தெரில. கடவுளின் பேரில் மக்கள் வந்து அளவு கடந்த ஈடுபாடு வச்சுருக்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இதை நான் பார்க்குறேன்.
என்னென்னா 1977 ஷிரடிக்கு சாய்பாபா அப்படின்ற ஒரு படத்தில் சுதீர் தல்வி அப்படின்றவர் வந்து சாய்பாபா வேஷத்தில் நடிக்கிறாரு. அவர் நடித்ததுக்கப்புறம் அந்த படம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, அந்த கதாபாத்திரமும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சுதீர் தல்வி எங்கே வெளியில் போனாலும் மக்கள் வந்து இவரை சாய்பாபாவை நினச்சி அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் பல முறை சொல்லியிருக்காரு, அப்போ அந்த படத்தில் நான் வெறும் சாய்பாபாவாக தான் நடித்தேன், எனக்கும் அவருக்கு மற்றபடி சம்மந்தமே கிடையாது அப்படின்றார். இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்கள் சாய்பாபா வேஷம் போட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் சாய்பாபா மாதிரி தான், எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் தான் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி இடம் பிடிச்சிருக்கிறாங்க. 96 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் வந்து சாவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு பொது இடங்களில். இது அவருடைய கெட்ட நேரமோ என்னவோ, அவர் வந்து 84 வயசுலேயே வந்து இறக்க நேரிடுது. இந்த ஒரு சம்பவம் வந்து அவரை பற்றியான நம்பகத்தன்மையை வந்து மக்களிடையே பல அவருடைய ஈவன் டிவோட்டிஸ்கிட்டே வந்து உடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன ஆள், 96 வயசில் தான் நான் சாவேன்னு ரொம்ப உறுதியாக சொன்னாள், 86 வயசுலே சாவுறாரு அப்படின்னும் போது இவர் சொன்ன மற்ற விஷயங்கள்லையும் இதே மாதிரியானதான் ஏதோ ஒரு குத்துமதிப்பாக சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டுன்னு அவர் அத்து நாள் வரைக்குமே அவருடைய டிவோட்டிஸாக இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அப்படின்னு ஜெக வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவருடைய இறப்புக்கு அப்புறம் அவர் ரூம்லேருந்து இந்த கோல்டு எடுத்தாங்க, வைரம் எடுத்தாங்க, பல கோடி ரூபாய் காசு எடுத்தாங்க அப்படின்ற தகவலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றிலாம் நம்ம இப்போ பெருசாக பேச தேவையில்லை. ஷிரடி சாய்பாபாவுடைய மறுஜன்மம் நான் சத்ய சாய்பாபா சொன்ன மாதிரி, சத்ய சாய்பாபாவுடைய 90வது பிறந்தநாள் டைமில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் தான் சத்ய சாய்பாபாவுடைய மறுஜன்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான செய்திகள் வந்து இவர் தான் முதல் கிடையாது. பல பேர் வந்து நான் தான் 3வது சத்ய சாய்பாபா அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. கேகிறதே கொஞ்சம் வெடிக்கார். இதில் சாமி ரொம்ப தீவிரமாக கும்பிட்றவங்க சில நேரங்களில் இதெல்லாம் நம்பவும் செய்வாங்க. சில கேள்விகளுக்கு வந்து இன்னும் வந்து விடை தெரியாமல் தான் இருக்குது. முதல்ல வந்து சத்ய சாய்பாபாவை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன தான் வந்து சத்ய சாய்பாபா வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய மறுஜன்மம் அப்படின்னு சொன்னால் கூட, இவர் வந்து ஷிரடி பக்கம் கால் வச்சதே கிடையாது. ஷிரடி சாய்பாபா டெம்பிளுக்கு இவர் வாழ்நாளில் போனதே கிடையாது. அது என்ன காரணத்தாலேயோ, புட்டபத்தியில் இருக்கிற சாய்பாபா பார்த்திங்கன்னா காவி உடைக்கு மாறிட்டார். அந்த காரணத்தாலேயே என்னமோ வந்து அடல் பிஹாரி வாஜ்பாயிலிருந்து பல பிஜேபியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் அவர் காலகட்டத்தில் இருந்தாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சத்ய சாய்பாபா வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய மறுஜன்மம் நான் அப்படின்னு இருக்க சொல்லிகிட்டு இருக்க அதே டைமில், இந்த இவங்களுடைய சிஷ்ய கொடிகளாக இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சிவனுடைய மனுஷ அவதாரம் சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எதை நம்பர்னு தெரில, சத்ய சாய்பாபா சொன்னது நம்பர் தான், இவங்களுடைய சிஷ்ய கொடிகள் நம்பர் சொல்கிறது நம்பர் தான் தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சிவன் வந்து கைலாசாலேருந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுகிற நம்ம நித்யானந்தா தான். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே தன்னைத்தானே சிவன் சொல்லிடலாமா அப்படின்னா, நான் கூட தான் சிவன் கேட்குறேன், நீங்களும் சிவன், உங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறவரும் சிவன், எல்லாருமே சிவன் தான் போங்க. ஆனால் காசு மட்டும் இவங்ககிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது எப்படி நம்ம வேணால் சிவன் சொல்லிடலாம் பேருக்கு? என்ன தான் 2013 வருஷம் சத்ய சாய்பாபா படத்தை போட்டு இந்திய அரசாங்கம் ஒரு தபால் தலை வந்து வெளியிட்டாலும், ஷிரடி சாய்பாபாவுடைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸோ இல்லை வந்து அவங்க கோயிலை சார்ந்தவங்களோ, இந்த சத்ய சாய்பாபா தான் வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய மறுஜன்மன்றதை வந்து இந்நாள் வரைக்கும் ஒத்துக்கலை. அப்புறம் இன்னொரு பெரிய அன்ஆன்சர்ட் கொஸ்டின் வந்து சத்ய சாய்பாபா வாழ்க்கையில் நடந்திருக்குது. என்னென்னா, ஒரு முறை வந்து இவர் முதுமை காலத்தில் வந்து இவர் நடந்து போயின்னு போது மேலே ஒரு இரும்பு ஸ்டூல்லேருந்து ஒரு மாணவன் வந்து என்ன பண்ணிடுறான், வழுகி விழுந்துடுறான். அந்த ஸ்டூல் மேலே இவர் மேலே விழுந்து இவரோட இடுப்பில் வந்து முறிவு ஏற்பட்டுருது, எலும்பு முறிவு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் வந்து இவரால் நடக்க முடியாத நிலை தான். இவர் வந்து சேரில் உட்காந்தபடியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது, இந்த மேஜிக்லாம் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து இவரை எதிர்ப்பாங்க இல்லையா சில பேர், இவர் வந்து போலி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பல கேள்விகளை வந்து முன் வச்சுருக்காங்க. ஏன் இவருக்கு தான் வந்து மக்களுடைய வியாதியெல்லாம் ஹீல் பண்ணுற திறன் இருக்குது, மருந்து கொடுத்து அந்த மருந்து விபூதி கொடுத்து ஹீல் பண்ணுற திறன் இருக்குது, அந்த மாதிரி வந்து இவர் வந்து தன்னைத்தானே வந்து சரி செஞ்சுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டுன்னு. இந்த மாதிரியான நேரடி கேள்விகளுக்கான, தவிர்க்க முடியாத கேள்விகளுக்கான பதில் வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா, இல்லை எங்கள் சாய்பாபா வந்து இயற்கைக்கு எதிராக வந்து போல, அவருடைய கர்மா வந்து வந்து அவர் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலை, கர்மா வந்து தானத்தானா அப்படியே தான் இருக்கணும், விதியை வந்து நம்ம மாற்றக்கூடாது அப்படின்றதால அவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து இந்த எதிர்த்து நியாயமாக கேள்வி கேட்பாங்க இல்லையா பகுத்தறிவாளர்கள், அவங்க கேள்வி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, அப்போ ஏன் வந்து மக்களுடைய கர்மா மக்களுடைய விதியை மட்டும் எங்கள் சாய்பாபா வந்து விபூதி கொடுத்து மாற்றுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இவங்க எதிர்பார்த்தது போல் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாம் கோவப்பட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவே இல்லையா. இது வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கே ஒரு கெட்ட பழக்கம். நீங்கள் திடீர்னு அறிவை பயன்படுத்தி ஒரு 4 கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
பதில் தரலனா அவங்களுக்கு பதில் தரலன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம உடனே நம்ம மேலே வந்து கோவப்பட்டுருவாங்க. நீ எப்படி அந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கலன்னு அந்த கட்சி வரைக்கும் நான் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சத்ய சாய்பாபா பற்றியும் அவருடைய கான்ட்ரவர்சிஸ் பற்றியும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்குவானா, ஷிர்டி சாய்பாபா வந்து 1918 வந்து இறந்துட்டார். அவர் இருந்த காலகட்டமும் பார்த்தா வந்து ரொம்பவே வந்து இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப வந்து உள்ளே போகாத டைமு. ஸோ பல இன்சிடெண்ட் வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணலை. அவருடைய கடைசி காலம் அந்த 8 அவர் ஃபேமஸாக இருந்த காலகட்டத்தில் எடுத்த புகைப்படங்கள் தான் வந்து நீங்கள் நிறைய வந்து இன்டர்நெட்டில் பார்ப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கின்னு, செருப்பு இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு 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 சாய்பாபா மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரிவார். ஆனால் அவருமே வந்து நிறைய இந்த இந்த மேஜிக்னு சொல்கிறதா மிராக்கிள் சொல்கிறதான்னு தெரில, அவர் அதை பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த கையை வந்து பிச்சு திரும்ப வந்து தன்னை ஒட்ட வச்சுக்கிறது, அப்புறம் வந்து இந்த இடம் விட்டு இடம் மாறுறது ஒரே இடத்துல, மைண்ட் ரீடிங் பண்ணுறது, அப்புறம் இந்த சத்ய சாய்பாபா பண்ணுறது இல்லையா, அப்படி இப்படி பண்ணி ஒரு ஒரு சங்க சங்கிலி, ஒரு மோதிரம், ஒரு வாட்ச் எடுக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து சத்ய சாய்பாபா மட்டும் இல்லை ஷிர்டி சாய்பாபாவும் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய சிஷியர்கள் வந்து நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் உள்ளவங்களால் வந்து பல நல்ல விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு செய்ய முடியும். நம்மோடய சொன்னால் இல்லையா, ஜான்சி ராணியோடைய போரில் வந்து வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினதில் ஒரு வீரராக வந்து சாய்பாபா இருந்தாருன்ட்டுன்னு. அப்போ இந்த ஒரு கேள்வி வருது இல்லை, இவ்வளோ ஒரு மேஜிக்கலான ஒரு பவர் உள்ள ஒரு மிராக்குலஸ் பவர் உள்ள ஒரு ஆளால் அந்த போரையே வென்றுட்டு வெள்ளக்காரங்களை துரத்திட்டு ஜான்சி ராணி பக்கம் வந்து வெற்றி வர வச்சிருக்கலாமே, பல பேர் இழப்புகளை பேர் அழிவுகளை இவருடைய சக்தியின் மூலமாக வந்து காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு தோணுது இல்லையா. ஆனால் இதெல்லாம் பெருசாக நடந்த மாதிரி இல்லை. அறிவை நியாயமாக பயன்படுத்தினா இந்த மாதிரியான சில கேள்விகளை வந்து உள்ளேருந்து கேட்க தோணும். அறிவியல் எப்பயுமே வந்து கேள்வி கேளுன்னு தான் சொல்லுது, ஆன்மீகத்துக்கு எப்படியோ எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில கேள்விகளை உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட இதை சொல்லுங்கள். நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த பெட்டில் நீங்கள் தோற்று போயிருந்தீங்க, உங்களுக்கு தெரியாத தகவல்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிருப்பீங்க இல்லையா. அப்படி தோற்று போயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணணும், 4 ஷேர் பண்ணணும். ஸோ ஏமாற்றாமல் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி. இதுக்கு ஆதீனத்தை மோடி எதிர்ப்பாரு. மோடி யாருன்னா, இவர் இஸ் த அவதார் ஆஃப் ஷிர்டி சாய்பாபா. என்ன இப்படி தூக்கி போட்டீங்க படின்னு? உண்மையானது, உண்மையை சொல்கிறேன். சரி, மோடி சாய்பாபானா எடப்பாடி? எடப்பாடியா? எடப்பாடி வந்து நல்லா அழகாக சொல்லலாம், ரமண மகிழ்ச்சி.